வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுல் டே பிளாக் தான், அதுவும் சண்டே பிளாகு. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, மத்தியானம் லஞ்ச் அண்ட் டின்னர், ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து ஆவடிக்கு வந்து ஷாப்பிங் போயிருக்கோம் காய்கறிகள்லாம் வாங்கிறதுக்கு, அண்ட் ரிலையன்ஸுக்கு போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ரோஷினியோட சேட்டைகளும் அங்கங்கே இருக்கும். ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11 o'clock ஆகுது. ஸோ முதல்ல வந்து டீ போட்டு கொடுத்துட்டோன்னா எல்லாம் வந்து சுறுசுறுப்பாக நாங்கள் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ டீ போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மக்காச்சோளம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வேக வச்சுட்டு அடுத்தது லஞ்சு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். என்ன பண்ணின்னு இருக்க ரோஷினி? லிப்ஸ்டிக் போடுறேன். கட்டு லிப்ஸ்டிக்கை கட்டு. என்னது இது? சோளம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு லஞ்ச் வந்து பச்சை சுண்டக்காய் குழம்பு. ஸோ பச்சை சுண்டக்காய் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. ரோஷினி வந்து புளி கரைச்சி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா குழம்புக்கு. உனக்கு புளி கரைச்சி தர தெரியுமா? தெரியும், ரொம்ப தெரியும். எப்படி தெரியும்? சோளம் நல்லா வெந்திருக்கா? என்ன சோளம் இது? கரெக்ட். இது வந்து ஸ்வீட் கார்ன் இல்லைங்க, இது வந்து மக்காச்சோளம். கரெக்ட். சூப்பர் சேச்சா. இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல் அண்ட் வந்து மசால் வடை. ஸோ முதல்ல வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் தாளிச்சிடலாம். காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா வளர்மதி கட் பண்ணி கொடுத்துருவா. ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ கடுகுலாம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயம் போல் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை அதில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இல்லாமே செய்யலாம், பட் வெங்காயம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பொரியல் வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, இதையுமே ஆட் பண்ணி வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிகளை லேசாக வதங்கின பிறகு அது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம வெறும மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளை நல்லா கலந்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரியலை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த கடையை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பையும் தாளிச்சிக்கலாம். பச்சை சுண்டக்காவை பார்த்திங்கன்னா நான் லேசாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு பார்த்திங்கன்னா அதையுமே தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வாணலியை நல்லா க்ளீனாக தொலைக்கிட்ட பிறகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். தேவையான அளவு உப்பையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு அதையுமே சேர்த்து லேசாக வதக்கின பிறகு பொடியாக வெட்டி வச்சுருக்க தக்காளி, இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காய் இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை சுண்டக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கசப்பே இருக்காது, அதுவும் ஒரு காய்கறி போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி இதை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை சுண்டக்காவை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும்போது
நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிடும். சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் குழம்ப மாதத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு தடவையோ இல்லைன்னா ஒரு தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காஞ்ச சுண்டக்காய் தான் பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும். இந்த பச்சை சுண்டக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு கூட இருக்காது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மசால் வடைக்கு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு 2 அடாக்கு எடுத்திருக்கேன். அது 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இது கூடவே அரைக்க இஞ்சி பூண்டு 1-3 பச்சை மிளகாய் உப்பு சோம்பு அப்புறம் புதினா இதையுமே சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட பிசையறதுக்கு பார்த்திங்கன்னா பொடியாக 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையுமே பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான புதினா வாசனையோட மசால் வடை பார்த்திங்கன்னா நல்லா கரகரப்பாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை லஞ்சுக்கு மட்டும் இல்லைங்க, டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரோஷினி பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்க வந்து குருவி அப்புறமா வந்து பூக்கள் அப்புறம் வந்து இது சீதாப்பழம் ஒன்று காய்ச்சிருக்கு. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஷூட் எடுத்திருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நாங்கள் எங்கள் வீட்டாண்ட வளர்கிற சீதாப்பழம் மரத்தாண்ட இருக்கோம் பாருங்க. இது கொஞ்சம் இப்போ காயாக தான் இருக்கு, இப்போவே நாங்கள் வந்து எடுத்துடலாம் நினைக்கிறோம். ஏன்னா வந்து அணில் எதனா கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எனக்கு வந்து பழத்துலேயே சீதாப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்லேயே காய்ச்சது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கெமிக்கல் இல்லாதது. ஸோ இப்போ பாருங்க, நம்ம சீதாப்பழத்தை பறிச்சாச்சு. இது வந்து ரொம்ப காயாக இருக்கு. நாங்கள் ஏன் பறிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அணில் நிறைய எங்கள் வீட்டாண்ட இருக்கு. ஸோ அதனால அது கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே பறிச்சிட்டோம். வீட்டில் வச்சாலும் பழுக்கோம்ல, ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை பறிச்சு வச்சிட்டோம். இது வந்து நல்லா பழுத்து இதுவாச்சுன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் காய்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்க, லஞ்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பச்சை சுண்டக்காய் குழம்பு பீட்ரூட் பொரியல் அண்டு புதினா மசால் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டுருக்கேன், பட் யாருமே வந்து கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஷினி மட்டும் ஸ்லோவாக சாப்பிடுவான்றதுனால அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சாச்சு. அவள் சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஆவடிக்கு வந்து காய்கறிகள்லாம் வாங்க போகலான் இருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஆவடிக்கு போகலாம். மோஸ்ட்லி காய்கறி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடு பக்கத்தில் இருக்க கடைகளே வாங்கிடுவோம். பட் இந்த மாதிரி ஆழ்வெளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து ஆவடியில் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவார் பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ அந்த கிழங்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 2-3 விசிலேயே நல்ல சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். கிழங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிழங்கு வந்து இங்கே தெருக்களில் கூட அவ்வளோ கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே வாடிக்கையாக அவர்கிட்ட தான் வாங்குறது. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆவடி கிளம்பி வந்தாச்சு. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பும்போது உடனே ரோஷினியும் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. லாக்டவுனில் வீட்டில் இருந்திருந்து அந்த அம்மாவுக்கும் ரொம்பவே போர் அடிச்சிச்சு. ஸோ அந்த அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க, சரி வான்னு சொல்லிட்டு அவளையுமே வந்து நாங்கள் கூட்டின்னு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவடி செக் போஸ்ட்டுக்கிட்ட இருக்க மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆவடி மாநகராட்சி பக்கத்தில் இந்த மாதிரி புதுசாக வந்து ஐ லவ் ஆவடின்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி தான் இது கட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இடம். அதுக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி 2-3 ஸ்டில் எடுத்தாச்சு. நாங்கள் நிற்கிறது என்னவோ ஆவடி மார்க்கெட் தான், ஆனால் நாங்கள் வந்து போஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க தாஜ்மஹாலுக்கு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வந்து செம்மையாக போஸ்ட் கொடுப்போம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே வாடிக்கையாக ஆள்வழி கிழங்கு வாங்குறது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாண்டிச்சேரி கிழங்கு அப்படின்னு. ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், எடையும் வந்து கூடுதலாகவே போடுவார். நாங்கள் எடைக்கு மேலேயே கூட ரெண்டு கிழங்கு கொடுங்க டேஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவே வாங்கிடுவோம். ஸோ சூப்பராக ஆள்வழி கிழங்கு வாங்கியாச்சு, நாங்கள் எதிர்பார்த்து வந்து ஆள்வழி கிழங்கு வாங்கியாச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே ஆவடி மார்க்கெட்டுக்கும் போயிட்டு காய்கறி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் ஹஸ்பண்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கும் போக போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா சண்டேன்றதுனால பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு போயில இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் வாங்க போயிட்டோம். காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து எல்லாமே வெயிட் தூக்கிட்டு போனோம், அதனால் வந்து லிமிட்டடாக தான் நாங்கள் வாங்கினோம். வெண்டைக்காய், அவரைக்காய், அந்த பாவக்காய், கருணக்கிழங்கு அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியாச்சு. அவ்வளோதான் ஆவடியில் பார்த்திங்கன்னா காய்கறி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் இதோட வீட்டுக்கு இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இப்போயே பார்த்திங்கன்னா மணி வந்து 6 மணி ஆக போகுது. ஸோ அவங்க அப்பா வந்து ரிலையன்ஸ்க்கு போயிட்டு இன்னும் மளிகை சாமான்லாம் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பீடாக ரிட்டர்ன் ஆகினே இருக்கோம். ஸோ எந்த கடையிலுமே நிறுத்தல. ஆனால் வழியில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்கள், இந்த சின்னதாக டேபிள் ஃபேனு, அப்புறமா வந்து லாந்தர் விளக்கு அந்த மாதிரி அந்த லைட்டுங்க, அப்புறம் ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு ஜஸ்ட்டு நாங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்துட்டோம். ஷூவை பார்த்த உடனே ரோஷினி வந்து வேணும்னு கேட்டால், ஆனால் அவள் சைஸ்க்கு எதுவுமே செட் ஆகல, ஸோ எதுவுமே வாங்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிலையன்ஸுக்கு தான் வந்துட்டோம். ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது ஃபெஸ்டிவல் டைமில் நிறையவே ஆஃபர் போடுவாங்க. ஸோ ஆஃபர் இருக்கிற மாதிரி ஐட்டங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் வாங்குவோம். ஸோ ரிலையன்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய்ட்டு என்னென்ன பொருட்கள்லாம் எவ்வளோ ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். காய்கறி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட் ரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இப்போ தான் வேறு நம்ம ஆவடியில் வந்து காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணதுனால நாங்கள் வந்து காய்கறிகள்லாம் எதுவும் வாங்கலை. நாங்கள் மளிகை சாமான் செக்ஷன் தான் போயிட்டோம். சில பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் இருந்துச்சு, சில பொருட்களுக்கு ஆஃபர் இல்லை. ஆனால் வந்து ரேட் பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரோஷினி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை கூட்டின்னு போயிட்டு அவள் தனியாக அவளுக்கு தேவையான பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து பாலில் கலக்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் பாட்டில், அப்புறமா வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நியூட்ரலா அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பேக் சைடில் தான் வச்சுடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி முடிகிற அளவுக்கு இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. மெயினாக இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எழுதி எடுத்துன்னு போயிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே இருக்க பொருட்கள்லாம் வாங்குவோமே தவிர நம்ம என்ன வாங்கணும்னு நினச்சோமோ அதையே மெயினாக மறந்துடும். மெயினாக இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டின்னு போகும்போது அவங்க கேட்குறதுலே நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறத வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். ஸோ மெயினாக இந்த மாதிரி சூப்பர் மாலுக்கு போகும்போது நம்ம பில் வந்து எழுதி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம தேவையில்லாதெல்லாம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் நிறையவே போட்டிருந்தாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானது, அதுவும் அந்த மந்த்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா ஆஃபர் இருக்கேன்ட்டு எல்லா பொருட்களையும் வாங்கி நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கியாச்சு. ரோஷினிக்கு பார்த்திங்கன்னா இந்த சாக்கோஸ், கொஞ்சமாக வந்து பிஸ்கெட்ஸு, அப்புறமா அவங்களுக்கு வந்து அமுல் கூல், ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப டயர்டாயிடுச்சுன்ட்டாங்க. ஸோ வந்து அமுல் கூல் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அது ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு நம்ம டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு. எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்பாரை உப்புமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா மதியானம் செஞ்சால் சுண்டக்காய் குழம்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டா இந்த உப்புமாவை செஞ்சிட்டோன்னா நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடும். பசங்க பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ காய்கறி கட் பண்ண கூட டைமில் எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுச்சு. சரி இருந்தாலும் வெங்காயம் தக்காளி மட்டுமாவது போட்டு செஞ்சு கொடுமான்னு சொன்னதுனால சரி கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பாஸ்தாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கூடவே வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு, அது கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தது அதையுமே கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின பிறகு பொடியாக வெட்ட தக்காளி, தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது கூடவே வேக வச்சிருந்த பாஸ்தாவையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பாஸ்தா வேக வச்சு வடிகட்டியாச்சு. இப்போ இந்த பாஸ்தா கூடவே சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் மூணுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகள் இல்லாமல் வெறுமனே வெங்காயம் தக்காளி சேர்த்து இந்த பாஸ்தா செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறுமனே வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு செய்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மிளகு தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப இதை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான பாஸ்தா பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து இப்போ சாப்பிட வேண்டியது தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பார உப்புமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெந்து. அவ்வளோதான், நைட் டின்னர் ஓவர். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். ரோஷினி பார்த்தீங்கன்னா அமுல் மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு நல்லா கூலாக அந்த மாதிரி டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க. வெறுமே தக்காளி வெங்காயம் போட்டாலுமே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு. சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் எங்க சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.